தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து திருப்பு சுடலை இணைந்திருக்கிறாங்க. சுடலை வணக்கம். நேவல் லிக்னேட் கார்பரேஷன்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்குங்கிறத தினம் தினம் நீங்க கவனித்துட்டு இருக்கீங்க. அது தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி அது சார்ந்த போராட்டங்கள்லாம் ஈடுபட்டிருக்கு. ஆனால் சமீபத்தில் அதிகப்படியான நிலங்களை எடுக்கும்போது அந்த பகுதியில் உள்ள மக்கள் கடுமையான போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அந்த போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய அந்த வேளாண் பெருங்குடி மக்களை கைது செய்து அடக்குமுறைகளை தமிழக அரசு ஈடுபட்டு கொண்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? என்ன மாதிரியான அடக்குமுறைகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க? இல்லை, அதுதான் வழக்கம். என்ன அப்படின்னா வந்து தொடர்ச்சியா இங்க வந்து ஆட்சிகள் மாறுகிறது. கடந்த அதிமுக ஆட்சியில நாங்கள் தொடர்ச்சியாக தமிழக வாழ்வு கட்சியின் சார்பாக ஆண்டாண்டு காலமாக வைக்கிற கோரிக்கை ஒன்றுதான். என்ன அப்படின்னா முதல்ல வந்து நிலம் எடுப்பதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதை தாண்டி இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக நிலம் எடுக்கிறீங்கிற பட்சத்துல ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் வட மாநிலத்தில் கொடுப்பதை போல நீங்கள் கைப்பற்றுகின்ற நிலத்திற்கு ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் வேண்டும். வீட்டில் ஒருவருக்கு இந்த நான் ஏஎம்சி ஏஎம்சிங்கிறதெல்லாம் இல்லாம நிரந்தரமான ஒரு அரசு வேலை வேண்டும். ஏன் அப்படின்னா நீங்க கொடுக்குற தொகை வந்து கால ஓட்டத்துல செலவாயிடும். நான் இன்னும் ரொம்ப உங்ககிட்ட வந்து எளிமையா பேசணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா எங்களுடைய தாத்தா வந்து பொண்ணு பார்க்க போனாரு. அப்ப என்ன கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு நிலம் இருக்கு அப்படின்னு கேட்டு அந்த அளவுகோல் அடிப்படையில் பொண்ணு கொடுத்தாங்க. எங்க அப்பா வந்து பொண்ணு கேட்டு போனாரு. அப்ப என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு இருக்கான்னு கேட்டு பொண்ணு கொடுத்தாங்க. இப்ப நானே என்னுடைய சொந்த தாய் மாமா வீட்டுல பொண்ணு கேட்டு போறப்ப என்ன சொல்றாங்கன்னா நிலம் இருக்கான்னு கேட்டாங்க. நிலம் இருந்துச்சு, என்கிட்ட நிலம் இருந்துச்சு, இப்ப இல்ல, என்எல்சி எடுத்துட்டு போயிட்டான். சரி, இப்ப என்ன கேக்குறாங்கன்னா உனக்கு ஒரு நிரந்தரமான வேலை இருக்கான்னு கேக்குறான். எனக்கு பொண்ணு கொடுக்குறவன் கேக்குறான். நிரந்தரமான வேலை இருக்கான்னு கேட்டா வேலை இல்ல, நிலம் இருந்துச்சு, நிலத்தை என்எல்சி எடுத்துட்டு போயிட்டான். எனக்கு வேலை கொடுக்க வேண்டிய என்எல்சி நிர்வாகம் வேலை கொடுக்கல. என்னன்னா எந்த ஒரு வாழ்வாதாரமும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குரியானது என்பதை போல அந்த பகுதியில நெய்வேலியை சுற்றி இப்ப 3வது சுரங்கத்திற்கு நிரம்பக்கூடிய அந்த மும்முடி சோழன் கத்தால கறிவெட்டி இது போன்ற பகுதிகளுக்குரிய இளைஞர்கள் அந்த மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. இதற்காக தமிழக வாழ்வு கட்சி அந்த வேலுமன்றை தலைமுறையில் தொடர்ச்சியா நாங்கள் போராடி வருகிறோம். கடந்த ஜனவரி மாதம் கூட வந்து 25,000 மக்களை திரட்டி விவசாயிகளை திரட்டி நாங்கள் போராடுகிறோம். ஆனால் என்னன்னா அதிமுக ஆட்சியிலும் நாங்கள் போராடினோம். நாங்கள் வைத்த எங்கள் தலைவர் அண்ணன் வேல்முருகன் வைத்த கோரிக்கை ஒன்றுதான், வட மாநிலத்தில் கொடுப்பதை போல ஏக்கருக்கு 1 கோடி வேண்டும், வீட்டுக்கு அரசு வேலை வேண்டும் கேட்டு போராடினோம். அப்படி அதிமுக ஆட்சியில போராடினப்ப திமுக எங்களை ஆதரித்தது, திமுக எதிர்கட்சியாக இருந்தது எங்களை ஆதரித்தது. இப்ப திமுக ஆட்சியிலும் நாங்கள் அதே கோரிக்கையை முன்வைத்து அண்ணன் வேல்முருகன் நாங்கள் போராடுகிறோம். இப்போது அதிமுக எங்களை ஆதரிக்கிறது. குறிஞ்சி மரியாதைக்குரிய அருள்மொழி தேவன் சட்டமன்ற உறுப்பினர் வந்து அதிமுகவினுடைய எம்எல்ஏ வந்து எங்களை ஆதரிச்சு அந்த போராட்டத்தை ஆதரிக்காரு. இப்ப நாங்க எப்படி பாக்குறோம்னா அதிமுக ஆட்சியிலும் நாங்கள் போராடினோம், திமுக ஆட்சியிலும் நாங்கள் போராடினோம். அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்த போது திமுக வைத்த எங்களுடைய கோரிக்கையை ஆதரித்தது. இப்ப திமுக ஆட்சியில நாங்க வைக்கிற கோரிக்கை அதிமுக ஆதரிக்கிறது. அப்ப நாங்கள் சரியாக இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் அந்த எண்ணெய் மக்களுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வருகிறோம். ஆனால் அதையெல்லாம் கண்டும் இன்றைய தேதியில வந்து பாத்தீங்கன்னா அந்த அத்துமீறி மக்களுடைய கருத்து கேட்பு கேட்காமல் களத்துக்கு காவல்துறையை அனுப்பி என்ன வேணாலும் செஞ்சிடலாம் இந்த மக்களை அப்படிங்கிற ஒரு ஒரு அதிகார தோரணையில இந்த அரசு வந்து செயல்படுது. இது உண்மையில் எங்களுக்கு வருத்தம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஏற்கனவே கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எங்களுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் பதிவு செய்தார் என்று சொன்னால் எங்கள் கடலூர் மாவட்டத்திற்கு நெய்வேலி அமைந்திருக்கின்ற கடலூர் மாவட்டத்திற்கு 1-2 அமைச்சர்களை தந்திருக்கிறீர்கள். வேளாண் துறை அமைச்சர் மரியாதைக்குரிய எம்ஆர்கே அவர்கள், தொழிலாளர்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சி வி கணேசன் அவர்கள் 2 அமைச்சர்களை தந்திருக்கிறீர்கள். ஆனாலும் கூட இந்த என்எல்சி விவகாரத்தில் விவசாயிகளுக்கும் பாதிக்கப்படுகின்ற பொதுமக்களுக்கும் ஒரு நிறைவான தீர்வை எட்டியதா என்று கேட்டால் இல்லை. எனவே இனி வருகின்ற காலங்களில் அமைச்சர் பொதுமக்களை நம்பாமல் மரியாதைக்குரிய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களே உங்கள் தலைமையில் பாதிக்கப்பட இருக்கின்ற விவசாயிகளையும் நிலம் கொடுக்கின்ற பொதுமக்களையும் அந்த என்எல்சி நிர்வாகத்தையும் அழைத்து அரசு சார்பில் நீங்கள் தலைமையிட்டு ஒரு 3 தரப்பு பேச்சுவார்த்தை, முத்தரப்பு பேச்சுவார்த்தையாக தளபதி ஸ்டாலின் அவருடைய தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தை வேண்டும். அது ஒன்றுதான் இந்த மக்களின் நிரந்தர தீர்வாக இருக்கும் என்று சட்டமன்றத்தில் பதிவு செய்தார். அதையேதான் கடந்த ஜனவரி மாதம் நடந்த போராட்டத்திலும் பதிவு செய்தார். உங்களுடைய கோரிக்கை, உங்களுடைய கோரிக்கைய திமுக அரசு ஏற்றுதா, முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டாங்களா? இல்ல, பரிசீலனை செய்வதாக உத்தரவாதம் கொடுத்தார் சட்டமன்றத்தில் தலைவர் பேசுகின்ற போது. நான் நிச்சயம் பரிசீலனை செய்கிறேன் என்று இந்த தலைவருக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அது குறித்து பேசுவதற்காக இன்றைய தினம் எங்களுடைய தலைவர் வேல்முருகனுடைய மதுரைக்கான திட்டங்களை எல்லாம் தள்ளி வைத்து விட்டு நீங்க நேரடியாக சென்னை வாங்க பேசுவோம் சொல்லி அழைத்திருக்கிறார். நாங்கள் நம்புகின்றோம் திமுக அரசு இந்த
இத்தனை ஆண்டு கால என்ன சொல்லுவாங்க பிரச்சனைக்கு திமுக அது மரியாதைக்குரிய தளபதி அவருடைய கைது நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபட்டு இருக்கதா சொல்றாங்களே சார். அதாவது சட்டமன்றத்துல பேசிட்டாங்க, பேசி ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு, இன்னும் மக்கள் போராடிட்டு இருக்காங்க, போராடுற மக்களை கைது செஞ்சுட்டு இருக்கிறாங்களே. இல்ல நாங்க அதை சொல்றோம், நாங்க கூட்டணியில் இருந்தாலும் கூட இது போன்ற நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்பதில்லை, நாங்கள் எதிர்க்கிறோம், தமிழக ஆளுநருக்கு எதிர்க்கிறது. ஏன்னா மக்கள் வந்து நான் என்ன கேட்கிறேன், அது திமுக ஆட்சியா இருக்கட்டும் அதிமுக ஆட்சியா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் போராடுகின்ற மக்களை கூப்பிட்டு எப்ப உன் பிரச்சனை என்னப்பா, உனக்கு என்னதான்ப்பா கோரிக்கை, இந்த மாதிரி நாங்க நிலம் எடுக்கிறோம், நாட்டுக்கு வெளிச்சம் வேணும், ஒட்டுமொத்த இந்தியாவே விழுற போகுது, உனக்கு என்ன கோரிக்கை அப்படின்னு கூப்பிட்டு உட்கார்ந்து பேசினா பேச்சுவார்த்தை நடத்தினா முடிஞ்ச போகுது. அதை விட்டுட்டு வந்து நான் அதிகார திருப்தி அவங்க பண்ணுவேன், நான் லட்சியத்தான் எடுப்பேன், நான் காவல்துறையத்தான் ஏவுங்கிறது தவறு. அது திமுக செய்தாலும் சரி அதிமுக செய்தாலும் சரி எவர் செய்தாலும் தவறு, அதை நாங்கள் தமிழக அரசாங்கம் கண்டிக்கிறோம். இல்ல கடந்த ஆட்சியில உங்களோடு நின்று குரல் கொடுத்தவர்கள் இங்க ஆட்சி அமைந்து 21 மாதங்களுக்கு மேல ஆகிவிட்டது, இன்னும் அதற்கான ஆலோசனையிலதான் இருந்துட்டு இருக்காங்களா? இருக்கிறாங்க, என்ன செய்யறது சொல்லுங்க, நாங்கள் கூட இருக்கிறோம், தொடர்ச்சியாக நாங்கள் நேரிலும் சரி தனிப்பட்ட முறையிலும் சரி தளபதியை சந்தித்து சட்டமன்றத்திலையும் பேசுறோம், தனிப்பட்ட முறையில் எங்க தலைவர் சந்தித்து அதனால கோரிக்கை மூலமா கொடுக்கிறாரு. சொந்த மாவட்டம் கடலூர் மாவட்டம், அது அவர்கள் ஒரு வாழ்வாதார பிரச்சனை, ஏற்கனவே 30,000 ஏக்கர் எடுத்து அது பேசினா பெரிய விவாதமா போயிடுவது, 30,000 ஏக்கர் நிலத்தை எடுத்து இதுவரைக்கும் ஒரு 800-900 பேருக்கு கூட நிரந்தர வேலை கொடுக்கல, இப்ப மறுபடியும் நாங்க நிலத்தை எடுக்க போறோம்னு வர்றீங்க. அப்படி வருகின்ற போது ஒரு ஏக்கர் நிலத்தை வச்சு நீங்க வந்து 300 கோடி ரூபாய் சம்பாதிக்கின்ற போது குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாய் கொடுப்பதில் என்ன சிக்கல்? ஒண்ணும் இல்லைங்க, நான் ஒரு செய்தியை பதிவு எழுந்துறேன். போன மாசம் 3 தரப்பு பேச்சுவார்த்தைன்னு சொல்லி கடலூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர்கள் அவங்க ஒரு தரப்பு, என்எல்சி நிர்வாகத்தினுடைய அதிகாரிகள் மேல்மட்ட அதிகாரிகள் அவங்க ஒரு தரப்பு, அதே போல வந்து திமுகவினுடைய அமைச்சர் பெருமக்கள் 2 பெரும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் சேர்ந்து பேச்சுவார்த்தை சொல்லி உத்தரப்பு வந்து கூப்பிட்டாங்க. எங்க தலைவர் போனாரு, உள்ள போனதுமே வந்து அந்த பேச்சுவார்த்தை வந்து ரத்து செஞ்சு வெளியில வந்தாரு எங்க தலைவர். என்ன காரணம் அப்படின்னா, பேச்சுவார்த்தை வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுகின்ற நிலம் கொடுக்கின்ற ஏமாந்து போகின்ற அந்த விவசாயிகள் மக்களை அழைக்காமல் பேச்சுவார்த்தை நடத்துவதில் என்ன பயன்? வெறும் அதிகாரிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் ஆட்சியாக உட்கார்ந்து பேசுறதுல என்ன தீர்வு கிடைக்க போகுது? எனவே பாதிக்கப்படுகின்ற மக்களை விவசாயிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை என்று சொன்னால் அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் கலந்து கொள்வதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லி அந்த பேச்சுவார்த்தையை புறக்கணித்து எங்கள் தலைவர் வெளியில வந்தார். அப்ப நாங்கள் சரியாகத்தான் இருக்கிறோம், நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம், நாங்க அதிகாரத்துல ஆட்சியில் இருப்போமா என்ன? தொடர்ச்சியாக கோரிக்கை தான் வைக்க முடியுது, அதுக்காக போராட முடியுது, சட்டமன்றத்துல பேசணும். இப்ப போன ஜனவரி மாசம் 25,000 பேரை திரட்டி திமுக கூட்டணி கட்சிக்குள்ள பிசிகாவுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தொழில் திருமா, 2 பெரும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மற்றும் அமைப்பு தலைவர் எல்லாம் ஒன்னா திரட்டி செய்தி கூட ஆச்சு, திமுக கூட்டணிக்குள்ள வேல்முருகன் ஒரு கூட்டணியை கட்டுறாராம் அப்படின்னு விவாதம் எல்லாம் வந்துச்சு. அந்த அளவுக்கு தான் சார்ந்த மக்கள் பிரச்சனைக்காக நாங்கள் போராடுகிறோம், பேசுகிறோம். திருப்பூர் சுர்லை நான் தொடர்ந்து பேசுறேன்.